இப்போ இந்த ரெண்டு பரீட்சை எழுதலை, இப்போ மீதம் இருக்கிற பரீட்சையும் இந்த மாணவர்கள் எழுத மாட்டாங்க அப்படிதானே? மேக்ஸிமம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பாதி ஃபெயில் ஆகி நான் பாதி வந்து கன்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த குழந்தையும் விருப்பம் இருக்காது. அது வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளே ஏன்னா ஃபுல்லாக எழுதிடலாம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பட் இன்றைக்கி இந்த இந்த இது வந்து கிளியராக இண்டிகேஷன் காமிக்குது. நம்ம வந்து இன்னும் எங்கேஜ்மெண்ட் வந்து கிரவுண்டில் போய் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு 30-40 பள்ளி குழந்தைங்க அப்படின்னா இல்லை 20 குழந்தைங்க அப்படின்னா இந்த குழந்தைங்கலாம் யார், எதனால் வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க, இதுக்கு ரீசன் என்ன, இந்த ரீசனுக்கு வந்து நம்ம என்ன இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு தனியாக ஒரு டே தர்றது வந்து நம்ம லாஸ்ட் மினிட் பிளானிங். இதை வந்து நம்ம முதல்லேருந்தே இந்த அட்டெண்டன்ஸ் குறையிறதுக்கு காரணம் என்ன, இந்த குழந்தைங்களுக்கு வகுப்புகளுக்கு தொடர்ந்து வந்து படிச்சிருந்தா தானே தேர்வு எழுதுனா நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. ஆமாம், இந்த தேர்வுக்கே வராதவங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு நடக்கக்கூடிய தேர்வுக்கு வரணும்னு. இதெல்லாம் கொஞ்சம் எளிதான சப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து லாங்குவேஜஸ்லாம் கம்பேர்ட் டு அவங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வரும்போது, அது சயின்ஸாக இருந்தாலும் காமர்ஸாக இருந்தாலும் ஆர்ட்ஸாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது லாங்குவேஜில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக நம்பிக்கையாக இருக்கும். அட்லீஸ்ட் தமிழ்லாம் வந்து நான் ஏதோ எழுதினா கூட எனக்கு வந்து ஓரளவுக்கு தேர்ச்சி அடைவாங்க. பேசிக்கிட்டே இருக்கிற மொழி தான் அது. ஆமாம், அதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் மெயின் ரீசன் வந்து நம்மளோட இன்டர்வென்ஷன் இன்னும் ப்ராப்பராக நம்ம குழந்தைங்களை வந்து இன்னும் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நம்ம வளர்ந்த மாநிலங்கள் மற்ற மாநிலங்களுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற இடத்துல நம்ம இன்டர்வென்ஷன் வந்து இன்னும் டீப்பாக இருக்கணும், அது குழந்தைங்களோட கனெக்ட் ஆகணும். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கனெக்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த கமிட்மெண்ட் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டில் வந்தது, இல்லை அவங்களோட அந்த கமிட்மெண்ட் வித் பேஷனோட பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரேஷன் டீச்சர்ஸ் மாறிட்டாங்க. ஆமாம், ஏன்னா அந்த டீச்சர்ஸில் நிறைய டீச்சர்ஸ் ஹெல்ப்பிங் உள்ள டெண்டன்சி உள்ள டீச்சர்ஸும் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு வேணுங்க விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து குழந்தைய படிக்க அனுப்புங்க அப்படிங்கிற டீச்சர்ஸும் இருக்காங்க. பட் ஃப்ளிப் சைடில் வந்து அவங்கள பற்றி கேர் பண்ணாமல் நமக்கு அந்த மாதம் 1st சம்பளம் வருதா அப்படிங்கிற அந்த மாதிரி கமிட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த நிறைய ஆசிரியர்கள்ட்டருந்து கோரிக்கையெல்லாம் வருது. பட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த குழந்தைங்கள்லாம் இடைநீக்கமாகுது அப்படின்னா இது எதனால் ஆகுது, இந்த டீச்சர்ஸ் என்ன இன்டர்வென்ஷன் பண்ணாங்க, இல்லை அப்படி கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்குது டீச்சர்ஸ்க்கு? ஒருவேளை பெண் குழந்தைகள் திருமணமாகி போயிட்டாங்க, இல்லை ஆண் குழந்தைகள் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீண்டும் பள்ளி சூழலுக்கு கொண்டு வரதுல அது ஆசிரியர்களுக்கு என்ன சிக்கல்? அந்த குழந்தைங்க அந்த இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து போய் இன்னொரு இடத்துல போய் இப்போ மில்ஸ்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களே அக்காமடேஷன் 3 சாப்பாடு கொடுத்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து ட்ராக் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி போயிருக்குங்கிறத ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்தால் நம்ம கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனில் நம்ம வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக நம்ம வந்து எத்தனையோ ஒரு என்ஜிஓஸை வச்சோ ஏதோ வச்சோ ஆல்ரெடி இப்போ நிறைய என்ஜிஓ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதில் எந்த குழந்தைங்களாம் நம்ம எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்து கொண்டு வரணும், அதுக்கு என்ன இன்டர்வென்ஷன் தேவைப்படுது, அதை என்ன பண்ணினால் இந்த குழந்தைகள் திருப்பி வந்து கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய வேண்டிய நம்ம ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். 100,000 மாணவர்களில் கிட்டத்தட்ட 90% அதிகமானவர்கள் அரசு பள்ளி மாணவர்களாக தான் இல்லை, மெஜாரிட்டி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஆல்வேஸ் இந்த சில்ட்ரனுக்கு தான் நம்ம ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நம்ம இன்டர்வென்ஷன் நம்ம நிறைய பண்ணுறோம், நீட் நீட்டுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் அப்ளிகேஷன் போட காசு இல்லை, காசு இல்லை. ஆனால் அந்த 1000 வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட். 1000 கொடுத்து இந்த குழந்தை எக்ஸாம் எழுத சொல்கிறோமா அப்படின்னா அந்த குழந்தை எழுதாது. பிகாஸ் எனக்கு இன்றைக்கி 1000 கிடச்சா பட் அந்த குழந்தைக்கு இங்கேயும் ஆசை இருக்குது, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எனக்கு எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்குது, படிச்சிருக்குங்க. பட் அந்த அக்சஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கேப் பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணும் கோஆர்டினேஷன் பண்ணால் இந்த மாதிரி வசதியற்ற மாணவர்களுக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அக்சஸ் கிரியேட் பண்ணுறதா நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. நம்ம சட்டத்திலேயே வந்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பணக்காரங்கள்ட்ட பணம் வாங்குறது தப்பில்லை, நீங்கள் அப்ளிகேஷன் காஸ்ட் வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த குழந்தைங்களாம் நிறைய லட்சக்கணக்கில் கொடுத்து செலவழிக்கிறாங்க. அட்லீஸ்ட் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு விண்ணப்பங்களையாவது இலவசமாக கொடுக்கும், அட்லீஸ்ட் இலவசமாக கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் ஒரு 10-20 ஒரு மினிமம் அந்த குடும்ப பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அக்சஸ் வந்து கிடைக்கும். குறைந்தபட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்காவது அரசு இலவசமாக அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம பாடம் சொல்லி கொடுத்து மட்டும் பத்தாது, அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளில் அந்த குடும்பங்கள் வந்து இன்றைக்கி நிறைய வந்து செலவழிக்க வேண்டியது. இதுலேயே பாதி குழந்தைங்க வந்து கல்லூரிகளுக்கு வர்றதில்ல, ஸ்கூல் டு காலேஜஸ் ட்ராப் அவுட் வந்து அதிகமாக இருக்குது. அதான் 1946-48 ஃபஸ்ட் எஜுகேஷன் கமிஷனில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரே கேம்பஸில் இருக்கணும். அப்போ தான் ஒரு 6th படிக்கிற பையனுக்கு வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணால் தெரியும், எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணால் தெரியும், அக்ரிகல்ச்சர் என்ன சொன்னேன். இப்போ இது எல்லாமே ஒரே கேம்பஸில் இருந்தால் குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் ஆகாது. அட்லீஸ்ட் இங்கே போனால் நான் ஏதோ ஒன்று கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
அந்த குழந்தைங்க வந்து தொடர்ந்து போயிட்டு இங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஆ, இங்கே எல்லாமே அது எக்ஸப்ட் பனாரஸ் யூனிவர்சிட்டி வாரணாசி தவிர அவரோட ட்ரீம் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால் அந்த அந்த கேப் வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை சரியே பண்ணலை. அந்த கேப் அப்படியே வைடன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் இது ஒரு ரீசன் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்னு. பல்கலைக்கழக வளாகங்களுக்குள்ளேயே பள்ளி கல்வியையும் வைக்கணும் அப்படின்னு. கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரே கேம்பஸில் இருந்தால் தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஓகே இதில் எங்கோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து அந்த குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ராக்சிமிட்டி பக்கத்தில் இருந்ததுன்னா எனக்கு நான் இப்போ நான் வந்து ஒரு ஊர்லேருந்து நான் வந்து பல்கலைக்கழகத்துக்காண்டி நான் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, எனக்கு இங்கேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை இங்கேயே படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த படிப்பதற்கான சூழல் வந்து நம்ம கல்விச் சூழலை ஒரே இடத்துல கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்குங்கிறது அவங்களோட விஷயம்.